சைடு டிஷ் வைக்கிற மாதிரி மெயின் டிஷ்ஷான இட்லியை வச்சிருக்கேன். ஆட்டு ஈரல், ஆட்டு தலைக்கறி, ஆட்டு போட்டி, மட்டன் சுக்கா, கோட் பால், போலிங் பண்ணிடலாம். தலைக்கறி, வா, இந்த மசாலா எல்லாமே ஹோம் மேட். ஐஸ்கிரீம், பிரைன் ஐஸ்கிரீம், ஐஸ்கிரீம் நண்பனுக்கும் கொடுத்துருவோம். தேங்க்யூ ஸோ மச். ஃபேட் ஒன்று சலுக்குன்னு உள்ள போயிடுச்சு மக்கள். இப்படி ஒரு சூப்பரான ஃபுட்டு கிடைக்கும்னு நான் நினைக்கவே இல்லை. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாமே நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி ஒரு சூப்பரான டே. ஐ மீன் கோயம்புத்தூர். கோயம்புத்தூரில் வந்து பார்த்தீங்கன்னா சாயங்காலம் ஒரு 6 மணிக்கு ஒரு கால் வந்துச்சு. யார்கிட்ட இருந்து அப்படின்னா, வாங்க கேமராவுக்கு பின்னாடி ரொம்ப சைலண்டாக இருக்காரு மிஸ்டர் ராம் கண்ணன். அவர் என்ன சொன்னார்னா, ப்ரோ வந்துட்டீங்க, லைட்டாக நம்ம ஏதாச்சும் போட்டால் தான் நல்லாயிருக்கும், லைட்டாக போட்டானா இது சாப்பிட்றது சாப்பிட்டா நல்லாயிருக்கும், நீங்கள் வேறு எதுவும் நினச்சிக்காதீங்க, சாப்பிட்றதுக்காக நாங்கள் இங்கே வந்திருக்கோம் அப்படின்னா. இது என்ன என்ன ஜங்ஷன் சொன்னீங்க ப்ரோ? 6 முக்கு ஜங்ஷன் பக்கத்தில், ஓகே ரத்னபுரி. 6 முக்கு ஜங்ஷனில் ஒரு முக்கு முக்குறதுக்கு நாங்கள் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, மூர்த்தி மட்டன் ஸ்டாலுக்கு வந்திருக்கோம் மக்களே. ஆக்சுவலாக கடை பேருக்கும் இப்போ நாங்கள் பண்ண போகிறதுக்கும் சம்மந்தமே இல்லை. ஏன்னா இது வந்து ஒரு மட்டன் ஸ்டாலு. இவங்க கறி வந்து விற்கிறாங்க, காலையில் வந்து மட்டனு சிக்கன் எல்லாமே விற்கிறாங்க. ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கடையில் வந்து அந்த ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் போட்டுறேன். ஸோ என்னென்ன ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் இருக்குது, டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்க தான் நாங்கள் வந்திருக்கோம். உள்ளே டேரெக்டாக போயிடலாமா ப்ரோ? கடையில் என்னென்ன இருக்குன்னு அழகாக இங்கேயே வெளியே டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. ஆட்டுக்கால் சூப்பு, குடல் கறி, தலைக்கறி, ரத்த பொரியல், மட்டன் சுக்கா, கொத்துக்கறி, மூளை ஃப்ரை, ஈரல் ஃப்ரை, இட்லி, மட்டன் குழம்பு, ஓ மை காட், வேற லெவல்ல இருக்கு. அண்ட் சிக்கன் சில்லி சிக்கன் எல்லாமே கிடைக்கும்னு போட்டுருக்காங்க இங்க. நெக்ஸ்ட் வீக்ல இருந்து அப்படியே சப்பாத்திலாம் ஸ்டார்ட் பண்ணுவோம். சப்பாத்திலாம் ஸ்டார்ட் பண்றோம். இப்போ இட்லி இருக்குல? இட்லி இருக்கு. ஓகே ரைட், நம்ம உள்ள போலாம் மக்களே. உள்ள போறதுக்கு முன்னாடி வாசல்லே வந்து பாத்தீங்கன்னா, ப்ரோ நாங்க வீடியோ எடுக்க வந்திருக்கோம், இந்த மாதிரி எங்களை டெம்ப் பண்ணலாமா? இங்க பாருங்க ப்ரோ, இஃப் யூ டோன்ட் மைண்ட், உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். இங்க பாருங்க மக்களே, இட்லி போட்டி வாங்கியிருக்காரு. ஐயோ வேற லெவல். ஸ்குவாட்ல நானும் ஒரு. அப்படியா, சூப்பர் ப்ரோ, ரொம்ப ஹாப்பி. எல்லாரும் ஒரு ஹாய் சொல்லிருங்க. உங்க பேர் ப்ரோ? சதீஷ் குமார் ப்ரோ. பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் அப்படியே உள்ள போய் டைவ் அடிச்சுட்டு வந்துடுறேன் ப்ரோ. எனக்கா தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. கோயம்புத்தூர் இப்படி தான் வரவேற்கிறது. ஹாய் சார். என்ன குழந்தையிலிருந்து கோல்டு என்ன சரி, இந்த மாதிரி கிளைமேட் சேஞ்ச் ஆச்சுன்னா மட்டன் சுக்கா பாருங்க மக்களே, இட்லி மட்டன் சுக்கா கூட சாப்பிடுவோம். எடுத்திருந்தாலும் எனக்கு பசிக்குது. கொத்துக்கறி, கொத்துக்கறி சுக்கா வேற. இது வந்து கொத்துக்கறி, நல்லா கொத்தி போன்லெஸ். ஓகே, இது இது வந்து ஈரல் ஃப்ரை. ஓ வாவ், இங்க பாருங்க ஈர் பேர்னா செவரிட்டி. ஆ செவரிட்டிலாம் இருக்கு எல்லாமே மிக்சிங்ல இதுல. வா, சிக்கன் கிரேவி, இது எல்லாமே அந்த இட்லிக்கு சப்பாத்திக்கு நீங்க சைடு. ஓகே, அது என்ன ப்ரோ? இது வந்து மூளைக்கறி. இப்ப கடையில வந்து இன்னைக்கு நீங்க ஒரு 6 ஆடு வெட்டி இருக்கீங்க. கரெக்டா கண்டுபிடிச்சிட்டோம் மக்களே. ஆமா, 6 ஆடு இன்னைக்கு காலைல இருந்து வெட்டிருக்காங்க மக்களே. ஓகே, 4-5 ஆடு மூளை இருக்கு மக்களே. நான்லாம் நிறைய சாப்பிடணும், நான் வேற யாரையும் சொல்ல மாட்டேன் ப்ரோ. அடுத்தது வந்து சூப்பு, சுருட்டு சூப்பு. இதெல்லாம் சின்ன பசங்க சொல்லக்கூடாது, ஆனா நாங்க சொல்லுவோம். இதுல இதுக்குதான் அவசரப்படக்கூடாது. இதுல இந்த எலும்போ நமக்கு போட்டு கொடுப்பாங்க, எலும்பு அப்புறம் கொழுப்பு கொழுப்பு இருக்கும். ஓகே, சூப் வந்து பாத்தீங்கன்னா வீட்லயே அவங்க ரெடி பண்ணி இந்த கறியோட கொண்டு வந்திருக்காங்க பாருங்களேன். இதெல்லாம் ஆட்டுக்காலா வருது, இதெல்லாம் ஆட்டுக்கால், ஆட்டுக்கால் பாயா சூப் மாதிரி. நிறைய இடத்துல சூப்பு சூப்பு சொல்லுவாங்க, ஆனா வந்து தண்ணி மட்டும் இருக்கும். இதான் ஒரு சின்ன எலும்பு கூட நல்லா பாருங்க, எவ்வளவு தூக்கி போறாங்க பாருங்க. நல்ல கறியோட இருக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து சூப்பு குடிக்க போறோம். ஏதோ ராம் கண்ணன் ப்ரோ தயவால் நாங்கள் வந்து இன்னைக்கு மட்டன் சூப்லாம் குடிக்கிறோம். இங்கே பாருங்களேன், மேலே வந்து நல்லா ஃபேட்டியாக இருக்குது பாருங்கள், ஃபேட்டி. அது மட்டும் இல்லாமல் இந்த போனு பாயா பார்த்தாலே எனக்கு அப்படியே ரொம்ப ரொம்ப டெம்ப்டிங்காக இருக்குது. ஃபஸ்ட்டு நீங்கள் சாப்பிடு, நான் போட்டுருவா ப்ரோ. நீங்கள் தான் ஓகே. ஐ எம் ஸ்ப்ரேயிங் மக்களே, டேஸ்ட் பண்ணிடுறேன். தொண்டைக்கு நல்லா இதமா இருக்கு மக்கள். அது நல்லா மழை வேற. நம்ம பிரதர் சொன்னார்ல, நமக்கு கோல்டு ஏதாச்சும் உடம்புக்கு ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா டேரெக்டா இங்க வந்துருவோம்னு. இனிமே நானும் வந்துடுறேன் ப்ரோ, சென்னையில இருந்து கிளம்பி வந்துடுறேன். அந்த அளவுக்கு அருமையா இருக்கு. இது எவ்வளவு ப்ரோ சூப்பு? எவ்வளவு? 20 ரூபாவா? இதே என்ன மேட்டர்னா, இவங்க மட்டன் கடை வச்சிருக்கனால அவங்களோட சரக்கு இறக்கிறது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ நல்ல மழை ட்ரிஸ்லிங் ஆகிட்டு இருக்கு. இந்த டைமில் இந்த மாதிரிலாம் சூப் குடிச்சா இந்த டைமில் இந்த கோல்டு ரொம்ப பிடிக்கும். ஆமாம், அவங்களுக்கு இது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. டேஸ்ட் பண்ணிடலாமா?
இந்த சூப்பு வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலை வாட்டும் போது ஒரு ஸ்மெல் வரும், அந்த ஸ்மெல்லு வந்து அந்த சூப்பில் அப்படியே இருக்கு, அந்த மட்டன் மீட்டி ஸ்மெல். நான் ரிவ்யூ பண்ணும்போது எடுத்தது ப்ரோ, இத்தனை நாள் கழிச்சு சாப்பிட்றோம் இன்னும் அதே மாதிரி இருக்கு, செம்மையா இருக்கு. சீரியஸாக அதுலயும் அந்த ஃபேட் ஒன்று சிலுக்குன்னு உள்ள போயிடுச்சு மக்களே, அது குடிச்ச வேகத்தில் உள்ள போயிடுச்சு. கொஞ்ச நேரத்திலே வந்து பாத்தீங்கன்னா நல்லா அழகா வந்து கார்னிஷ் பண்ணி ஒரு பிளேட்ல சைட் டிஷ் வைக்கிற மாதிரி மெயின் டிஷ் ஆன இட்லியை வச்சிருக்காங்க மக்களே. இங்க பாருங்க, இட்லி வந்து அமைய ஜோக்கான்னு கேட்கும் அந்த அளவுக்கு வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் சாப்பிட்றதுக்கு முன்னாடி என்னென்னு நான் சொல்லிடுறேன். இது வந்து பாத்தீங்கன்னா ஆட்டு ஈரல், இது வந்து ஆட்டு தலைக்கறி, இது வந்து ஆட்டு போட்டி, அதுக்கப்புறம் இது மட்டன் சுக்கா, அதுக்கப்புறம் இது வந்து மட்டன் கொத்துக்கறி. ஃபர்ஸ்டே ஒரு விஷயம் என்ன டெம்ப்ட் பண்ணிச்சு, இது என்ன தெரியுமா? திஸ் இஸ் ப்ரோ, நீங்க சாப்பிட்டு முடிச்சிட்டீங்களா? நம்ம ஒரு பிளேட்ல வாங்கியிருக்கோம், சேர்ந்து உட்காந்து சாப்பிடணும், அதெல்லாம் இல்ல. எத்தனாவது இட்லி? நாலாவது. நாலாவது இட்லியா? இன்னும் அசுர வேகத்துல போயிட்டு இருக்கு. இது என்னன்னு தெரியல. ஐபிஎல். ஐபிஎல் ஓகேலே. பால்ஸ், கோட் பால்ஸ் போலிங் பண்ணிடலாம். எனக்கு சரியான பசிங்க, அதனாலதான் நான் வந்து சரி எடுத்துக்கிட்டு இருக்கட்டும், நம்ம இந்த மாதிரி வந்தாதான். சரி நீங்க சாப்பிடுங்க ப்ரோ. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா ஈரல் கிரேவி தான் நான் வந்து ட்ரை பண்ண போறேன். ஈரல் கிரேவி வித் ஈரல் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஈரல் ஃப்ளேவருக்கு அடிக்ட் ஆனவங்க ஈரலை விடவே மாட்டீங்க, அந்த அளவுக்கு ஈரல் சூப்பராக இருக்கும். இந்த கோட் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கடையிலே காலையில் வெட்டுறது, காலையில் வெட்டுறது ஈவினிங் வந்து இப்படி சர்வ் பண்ணுறாங்க, அதான் வந்து விஷயம். அது மட்டும் இல்லாமல் 40 வருஷமாக அந்த கடை இருக்குது, ஸோ நிறைய ரெகுலர் கஸ்டமர்ஸ் ஜாஸ்தி. நீங்கள் பாருங்கள், ஈரல்லே வந்து பால்ஸ் இருந்துச்சு, அதுக்கப்புறம் வந்து சூரொட்டி இருக்குது, இது எல்லாமே போட்டு வச்சிடுறாங்க. சோ சோ குட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டு தலைக்கறி. ஆட்டு தலைக்கறி எப்பவுமே கொஞ்சம் புசு புசுன்னு இருக்கும், அந்த கொழுப்போட உள்ளே போகும்போது அது போகிறதே தெரியாது. ஸோ ஆட்டு தலைக்கறியோட அப்படியே டேஸ்ட் பண்ணிடுவோம். தலைக்கறி வா பூ மாதிரி இருக்கு ப்ரோ. தலைக்கறி வீடு பக்கத்தில் இருந்துச்சுன்னா டெய்லி ஒரு ரவுண்டு போகலான்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டு போட்டு எல்லாமே நல்லா வேக வைக்கிறாங்க, அதான் வந்து விஷயமே. ஸோ குட் ஃபீல்லையே நமக்கு தெரியுது, நல்லா தாராளமாக எடுத்துக்கலாம். இந்த கிள்ளி சாப்பிட்றதெல்லாம் கிடையாது, அள்ளி சாப்பிட்ணும். போட்டி போட்டியில் அந்த மீட்டி ஃப்ளேவர் இருக்குல்ல, அது வந்து வேற லெவலில் இருக்கு. நீங்கள் நான் பார்த்தது ஒரே விஷயம் தான், இது மூணுத்தையும் நான் டேஸ்ட் பண்ணதில் அந்த அளவுக்கு இவங்க வந்து காரம் போடுறேன். எல்லாருமே சாப்பிட்ற மாதிரி சூப்பராக பேலன்ஸ் பண்ணி போட்டுருக்காங்க. போட்டி சாஞ்சே நீங்கள் பாருங்கள், நல்லா வெந்திருக்கு போட்டி. அண்ட் மேலே வந்து இந்த லேயரோட போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த லேயரோட சாப்பிட்டா சத்து சூப்பராக இருக்கு. நெக்ஸ்ட் வந்து மட்டன் சுக்கா. இந்த மட்டன் சுக்கா இவங்க கடையில் சர்வ் பண்ணுறது வந்து இது பார்த்தீங்கன்னா இது வந்து போனோட தான் வரும், மட்டன் சுக்கா. கொத்துக்கறி வந்து போன்லெஸ்ஸாக வரும், அது நெக்ஸ்ட் சாப்பிட போகிறேன். சுக்கா எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அல்டிமேட் சூப்பராக இருக்கும், எல்லாமே நல்லா இருக்கும். சுக்காவே நல்லா இருக்கு அப்படின்னா கொத்துக்கறி மாசா இருக்கும். என்ன பண்ணுவோம் நாங்கள், சைடு சைடு கேட்குறாங்கல்ல மட்டன் கொத்துக்கறி கொடுக்குறவங்க இருக்கணும்னா தலைக்கறி குழம்பு இருக்குல்ல, ஆமாம் அதை லைட்டாக எடுத்து டாப்அப் பண்ணுவோம். கொத்துக்கறி கொடுத்தாங்கன்னா அதே மாதிரி மூளை மற்ற குழம்புலாம் எடுத்து லைட்டாக ஊற்றி லைட்டாக மேலே ஊற்றி கொடுப்பாங்க, ஊற்றி ஊற்றி கொடுப்பாங்க. அதே மாதிரி ஒரு சின்ன சட்டி மாதிரி வச்சிருக்கோம், நீங்கள் கேட்டோன்னு என்ன பண்ணுவோம்னா அதுக்குள்ளே போட்டு சூடு பண்ணி அப்படியே எடுத்துக்கோங்க. ஓகே, அதாவது சூடாக கொடுத்துருவாங்க. பேக்கிங் பண்ணுறதும் சரி சாப்பிட்றதும் சரி. கொத்துக்கறிக்கு வந்து ராம்கன் வந்து பயங்கரமான ஒரு ப்ரொமோஷன் எனக்கு கொடுத்துருந்தார் மக்களே. கொத்துக்கறி எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா நல்லா அள்ளி சாப்பிடுவோம். அள்ளி இல்லை ப்ரோ, ஃபஸ்ட் டேஸ்ட் 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 பண்ணிக்கிறேன். வாவ் சீரியஸ்லி ப்ரோ, நீ சொன்ன கரெக்டாக இருக்கு. எனக்கு மட்டன் சுக்காவோட கொத்துக்கறி ரொம்ப பிடிச்சிருக்கு. கொத்துக்கறி வந்து கொஞ்சம் நல்லா இந்த சால்ட்டு இந்த காரம் அது கூட வந்து இந்த ஃபேட்டையும் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன், நல்ல டேஸ்டியாக இருக்கு. ஸோ ஸோ குட். இந்த ஹோட்டல் வந்தீங்க அப்படின்னா இந்த கொத்துக்கறி வந்து இஸ் அ மஸ்ட் ட்ரை. இந்த கறியை பாருங்கள் எவ்வளோ கொத்திருக்காங்க. அண்ட் தற்போது கிடைத்த செய்தி என்ன அப்படின்னா இந்த மசாலா எல்லாமே ஹோம் மேட், இங்கேயே வந்து இந்த மசாலாவை அரைச்சி பண்ணுறாங்க. ஸோ கடையிலேருந்து இவங்க மசாலா வாங்க மாட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் இருக்கீங்க, இங்கே சிக்கன் கிரேவி ஸ்டார்டிங்லேயே நான் உங்களுக்கு காட்டியிருப்பேன். ஸோ சிக்கன் சிக்கன் நல்லா டேஸ்டியாக இருக்கு, சூப்பராக இருக்கு சிக்கன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மட்டன் பிரெயின், பிரெயின் அழகாக ஸ்பூன் வச்சு கொடுத்துட்டாங்க. ஐஸ்கிரீம் ஆமாம், ஐஸ்கிரீம் ஸ்கூப் மாதிரி பனிக்கூல் பிரெயின் ஐஸ்கிரீம் டேஸ்ட் பண்ணுவோம். ஐஸ்கிரீம் நண்பனுக்கும் கொடுத்துருவோம்.
ஸோ விஷயம் என்ன அப்படின்னா, ரெயின் வந்து ஆக்சுவலாக நல்ல கரெக்டான பதத்தில் குக் பண்ணியிருக்காங்க, மேலே நல்ல பெப்பர் போட்டிருக்காங்க, நல்ல சூடாக, அதாவது கொஞ்சம் வார்மாக வாங்கி நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா வாய்ப்புக்கு போகும்போது நம்ம அந்த வார்மாக இருக்கிறத ஃபீல் பண்ணலாம். மைனஸ் சாப்பிட்ட மாதிரி இருக்கும், மைனஸ்க்கு காம்படிஷன் பிரெயினை நம்ம சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஃப்ரெஷ்ஷர் ஸோ குட். பிரெயினை சாப்பிடும்போது எல்லாருமே யோசிக்கக்கூடிய ஒரு விஷயம் அந்த எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான். ஸோ இங்கே வந்து இட் இஸ் சேஃப் டு ஈட்ஸ் வெரி குட், வீட்டில் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் பண்ணுறது லீஸ்ட், நான் வந்து இப்போது புதுசாக வந்து இந்த சிக்கன் சில்லியும் கொடுத்துருக்காங்க, சிக்கன் 65. I want to try this. போன்லெஸ் எல்லாமே. ஆ, போனும் இருக்குது, வித் போனும் இருக்குது. ஓ வாவ் ப்ரோ, போன்ஸ் நிறைய இல்லாமல் பண்ணுவாங்க. வெரி குட், வெரி குட். இதை தான் மக்களே நான் வேறு லெவலில் அடித்து நாக் அவுட் பண்ணிட்டு இங்கேருந்து கிளம்ப போகிறேன். இது கூட வந்து இன்னொன்று நான் சாப்பிடல, மட்டன் குழம்பு இருக்கா ப்ரோ? மட்டன் குழம்போட ஒரு இட்லி வேறு லெவலில் இருக்குன்னு சொல்லுங்கள். ஏன்னா எல்லாருமே இங்கே வந்து வாடிக்கையாக சாப்பிட்றது வந்து அந்த ரெண்டு இட்லி வித் மட்டன் குழம்பு, அதையும் நான் இப்போ டேஸ்ட் பண்ணிடுவேன். கொஞ்சம் பீஸ் நமக்கு கிடைச்சிச்சு, இட்லியோட மட்டன் குழம்பு. வா, நல்லா இந்த ஒரு பாயா குழம்பு இருக்குல்ல, இந்த இட்லிக்கு சாம்பார்ன்றதை மாத்தணும் ப்ரோ. இட்லிக்கு மட்டன் குழம்பு, உங்க கோயம்புத்தூர்ல அல்டிமேட்டா இருக்கு. கறியை பாருங்க, அந்த பிங்கிஷ் மீட்டு. வா, சூப்பராக இருக்கு ப்ரோ. நீங்கள் சொன்னது தான், இந்த மசாலா வந்து ரொம்ப யூனிக், இட்ஸ் வெரி வெரி யூனிக். நார்மலாக ரெஸ்டாரண்ட் போனோம் அப்படின்னா மட்டன் குழம்பு நம்ம வாங்கி சாப்பிடுவோம், பட் இது அந்த ஒரு ஹோம் ஃபீலை வந்து எனக்கு கொடுத்துருக்கோம். இந்த தண்ணியாக வைக்கிற குழம்பு பாருங்க, இது வந்து ஸ்பெஷலாக இட்லிக்குன்னே நீங்கள் வைக்கிறீங்கல்ல ப்ரோ, இட்லிக்குன்னே கொஞ்சம் தண்ணியாக வச்சு எலும்பு குழம்பு, ஆனால் கொஞ்சம் கறியெல்லாம் கிடையாது. வெரி குட். சப்பாத்தி, சிக்கன் கிரேவி, மட்டன். சரி ப்ரோ, என் தம்பி ஒருத்தர் இருக்கான், அவனையும் கூட்டு வந்துடுறேன். வேறு லெவலில் ஜிபினை குளிப்பாட்ட போகிறோம் நம்ம கூட்டு வந்து. நம்ம எங்கே போனாலும் இதை பண்ணிடுறது ப்ரோ. என்ன ப்ரோ நம்ம பண்ணுறது தான், வழக்கமாக பண்ணுறது தான். கொஞ்சம் தலைக்கறி, கொஞ்சம் ஈரல், கொஞ்சம் பால்ஸ். ஐயோ, பால்ஸ் அருமையாக இருக்குது மக்களே. போட்டி, கொத்துக்கறி, கொத்துக்கறி, கொஞ்சம் கொத்துக்கறி வரமாட்டேங்குது. கொத்துக்கறி வாய் மட்டும் வச்சிங்கன்னா முடிஞ்சிடும்ல மக்களே. ஒரு முழு ஆடையும் நான் சாப்பிட்றேன், ஏன்னா மட்டன் ஸ்பேர் பார்ட்ஸ் கோச்சி கும்புறோம். ஒன்று மட்டும் நீ சாப்பிட்ருக்க அப்படின்னு அப்புறம் நீங்கள் இல்லை, நீங்கள் சாப்பிடுங்க. சா, எப்படி ரியாக்ட் பண்ணுறீங்கன்னு பார்த்துட்டு. மெகா மிக்ஸ், அது ஒரு டேஸ்ட்ல இருக்கு. ஆஹா, மட்டன் மட்டன் தலைக்கறி. இல்ல, இந்த இடத்துக்கு பேரு ஆறுமுக ஜங்ஷன் தான். நீ ஆறுமுக்கே உள்ள ஆறுமுக்கே போட்டேன். போட்டி 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 வந்திருக்கு. அது ஒரு டேஸ்ட்ல சூப்பரா தான் இருக்கு. நண்பனோட நல்லா முடிச்சுட்டு கொஞ்ச நேரத்துல மீட் பண்றேன். சூப்பரான ஃபீஸ்ட் வந்து நான் சாப்பிட்டு முடிச்சிட்டேன் மக்களே. தட் இஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் நம்ம மூர்த்தி அண்ணன் நம்ம கூட இருக்காரு. ஆனால் ஒரு ஹாய் சொல்லிருங்க. ஹாய் ப்ரோ. இப்போ பாருங்க மக்களே, இங்கே வாங்க. இப்போ வந்து ஒரு பார்சல், அதுக்கு வந்து சூடு பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. சூப்பராக ஒரு கிண்ணம் வச்சு சூடு பண்ணி தான் நீங்கள் கொடுப்பீங்கல்ல. கொஞ்சம் சூடு கம்மியாயிடுச்சுன்னா பண்ணி கொடுத்துருங்க. எத்தனை வருஷமா கடை இருக்கு? 40 வருஷமா இருக்கு. 40 வருஷமா இருக்கு கடை. ஸோ எவ்வளோ நாளாக இந்த ரெஸ்டாரண்ட் இந்த கறியை இந்த குழம்புலாம் கொடுத்துட்டு இருக்கீங்க? மட்டன் ஸ்பேர் பார்ட்ஸ் இது வந்து ஒரு 30 வருஷமா 30 வருஷமா கொடுத்துட்டு இருக்கு. காலையில வந்து கறி கடை, ஆமாம், சாயங்காலம் வரை கறி கடை, 3 மணி வரைக்கும் கறி கடை. இது 6 மணிலேருந்து 10 மணி வரைக்கும், 6 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் டெலிஷியஸாக நம்ம இதை வந்து சாப்பிடலாம். ரொம்ப சந்தோஷம் நான் உங்களை பார்த்ததுல. சூப்பராக அந்த ஒரு இட்லி கொடுத்து, அதாவது நிறைய ஐட்டம்ஸ் இல்லாமல் மட்டன் ஸ்பேர் பார்ட்ஸ், இட்லி, அதுக்கப்புறம் சப்பாத்தி கூட போட போறீங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ இதையே நீங்க கொடுக்குறீங்க, இவ்வளோ மக்களுக்கு கொடுக்குறீங்கன்னு நினைக்கும் போது வெரி ஹாப்பி. செய்யறது கூட அவங்க தான். வணக்கம்மா, அம்மா காட்டுங்க. சூப்பர். அப்போ உங்க கைப்பக்குவத்தில் தான் எல்லாரையும் நீங்க டான்ஸ் ஆட வைக்கிறீங்க. அறு சுவையில் நாங்கள் நடனம். தேங்க்யூம்மா, தேங்க்யூ ஸோ மச். என் தம்பி இருந்தாரு, வாங்க, அவர் தான் வந்து நமக்கு எல்லாத்தையும் சர்வ் பண்ணாரு. ஹாய் சொல்லுங்க. ஓ, அவர் உங்க பெரிய சார்? நாங்க வரும்போது பயங்கரமான பசி, அட் சேம் டைம் வந்து நல்ல ட்ரெஸ் ஆயிட்டு இருந்துச்சு. இப்ப வந்து கொஞ்சம் அமைதியாயிருச்சு மக்களே, எங்க வயிறும் அமைதியாயிருச்சு, ஊரும் அமைதியாயிருச்சு. ஜாலியா நான் வந்து ஹோட்டல்ல போய் ரெஸ்ட் எடுக்க போறேன். இப்படி ஒரு சூப்பரான ஃபுட்டு கிடைக்கும் நான் நினைக்கவே இல்லை. நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்தேன். நம்ம ப்ரோ வந்து வேற லெவலில் விருந்து செஞ்சுட்டீங்க. ஆனால் நேற்றுக்கு நைட்டே நாங்கள் ஒன்று ட்ரை பண்ண வேண்டியது. ஆமாம், ஆனால் வந்து அது வந்து கொஞ்சம் ஒரு ட்ராவலிங் பண்ணி வந்து டயர்டானதுனால எடுக்க முடியல. ஏன்னா யூனிக்காக ஒன்று காட்டணும், அதான் வந்து விஷயம். ஏன்னா எல்லா ரெஸ்டாரண்ட்டும் நம்ம
போயிட்டோம். பட் இந்த மாதிரி ஹிடன் ஜெம் மாதிரி இருக்கிற பிளேசஸ்லாம் இட் நீட்ஸ் டு பி எக்ஸ்ப்ளோர். அதனால தான் வந்து இந்த வீடியோ. ஸோ எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நாளைக்கு இன்னொரு சூப்பரான வீடியோ உங்களை எல்லாருமே சந்திக்கிறேன். அண்டில் தென் பை ஃப்ரம் டான்ஜே ஆர் அண்ட் ராம்கண்ணன். ஒரு பை சொல்லிடலாமா ப்ரோ? பை 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 பை.